சுட்ட படமும் சுடாத படமும் செய்யாதத ஒத்த வாழைப்பழம் செஞ்சிருச்சு. சக்சஸ். என்ன திவ்யா, ஏன் இப்படி நடந்துக்கிற? யாருக்கு பயப்படுற? ஒரு டீனேஜ் பொண்ணு கடப்பாறை பார்த்து பயப்படலாமா? துப்பாக்கி கட்டிட்டு என்ன பண்ணிருப்ப? ஒண்ணு கடப்பாறை பார்த்து பயப்படுறது நியாயம். ஆம்பளை சிங்க நீ பயப்படலாமா? அப்பா வா ஃபைட். சார், உங்க கூட சேர்ந்து நாங்களும் முட்டாளாயிட்டோம். இனிமே சொல்றதாவது உண்மையை சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் பொய்யா? சார், நான் திவ்யா கிட்ட செல்போன் கொடுத்துட்டு வந்தேன். நான் நினைச்ச மாதிரி கால் பண்ணா, ஒரு இடத்துக்கு வர சொன்னேன், வந்தா. அவ என்ன சொல்ல வந்தா? அதுக்குள்ள மாணிக்க வந்து என்ன அடிச்சு போட்டு திவ்யாவை தூக்கிட்டு போயிட்டான். ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க. அவனை எல்லா இடத்துலயும் தேடுறதுக்கு போலீஸ் அனுப்பியிருக்கோம். அவனை எப்படியும் பிடிச்சிருவோம். Indecent behavior, no manners. கண்ணு, உனக்கு எனக்கு நடந்த மாதிரி இன்னையோட முடிஞ்சு போச்சு. சர்தார்ஜியா வந்து திவ்யாவை கடத்தின, பல கெட்ட போட்டு உன்னை குழப்பின, வீடியோ போட்டு காட்டி உன்னை மிரட்டின, திவ்யா உங்ககிட்ட இருந்து பிரிச்சேன். ஆனா என்ன பண்ணி என்ன புரிஞ்சுனா, கடைசியில் நான் உங்ககிட்ட தோத்துட்டேன். நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னா, உன் ஆல்ரெடி தற்கொலை பண்ணி போயிடுச்சுமா? அவ்வளோ லோசம் மேல உயிரோடு தான் அவங்கள வச்சு விளையாட்டு காட்டலாம். செத்து போனவங்கள வச்சு என்ன பண்றது? அதனால விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். டவுட்டா? மாரியாத்தா மேல சத்தியமா சொல்றோமா? அப்புறம் இன்னொரு மேட்ரு,
நம்மளை தேட வேண்டாம், போலீஸ்காரங்கிட்ட சொல்லி வை. ஏன்னா கவர்மெண்ட் காசு தான் வேஸ்ட் ஆகும். வரேன். இதெல்லாம் ஏன் செய்யறேன்னு தெரியுமா? அது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அந்த ஆண்டவனுக்கு தெரியாது, நம்மளுக்கே தெரியாத பாவனுக்கு மட்டும் எப்படி தெரியும்? போலீஸ், போலீஸ், ஹலோ, வெளியிலேயே நிக்கிறீங்க, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. யாராவது போலீஸுக்கு நீ வந்ததே போதும். சீக்கிரமா அவரே இவர் காதலியே என்ன நடிக்க அனுப்புனாரு சார். நோ நோ திவ்யா, திவ்யா, என்னாச்சு திவ்யா? நான் என்ன பண்ணேன்? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன்? ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறேன் திவ்யா? இப்படி மாத்தி மாத்தி பேசுறேன் திவ்யா? உண்மையை சொல்லு ப்ளீஸ் திவ்யா, போய் சொல்லாத திவ்யா, உண்மையை சொல்லு ப்ளீஸ். மணிக்கம், இத பாருங்க சார், 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 சிங்கி 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 வர சார், சார், மைக்கேல் ஜாக்சன் வர சார், சார், போலீஸ் வர சார், போக போற ஆள் வர சார், புடி புடிங்க, புடிங்க, புடிங்க அவனை. எங்க சார் கடவுள், ஒரு வயசு பையன் இப்படி முத்தி போய்? எல்லா பைத்தியமும் அப்படித்தான் சொல்லும் சார். ஒருத்தனுடைய காதலி இன்னொருத்தருக்கு மனைவி ஆகல, ஆனா இவன் குணமானங்கிறதுக்காக நான் என்னுடைய மனைவியும் இவன் காதலியை நடிக்க வச்சேன். ஆனா போங்க சார், டாக்டர், டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் எல்லாரும் இவத்து வேணாலும் பணம் தரேன், அவன் குணமான அவ்வளவுதான். பிடிச்சி கடிச்சாலும் கடிச்சு வச்சிருவேன், அப்புறம் தொப்புளை சுத்தி பார்த்து ஊசி போட்டு ஜாக்கிரதையா இருக்கு, கேர்ஃபுல். திடீர்னு ஒரு பையனை மனு அடிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. இப்ப நீங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கன்னு வச்சுக்கோங்க, என் புள்ள உயிருக்கே ஆபத்தாயிடும். என் மனு மனு இப்படி பைத்தியக்காரனா மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. நீங்க கவலைப்படாதீங்க, மனோவுக்கு இது ஆரம்ப ஸ்டேஜ் தான். எனக்கு தெரிஞ்ச மனோதத்துவ டாக்டர் நடராஜன் ஒருத்தர் இருக்காரு, அவரு மனோவை குணப்படுத்திடுவாரு. அண்டர் கிரவுண்ட்ல வந்து படுத்திருக்கிறியே, யாரையாவது கவுக்கிறதுக்கு புது பிளானா? கவுக்கிறதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல பிளான் போடுறதெல்லாம் ஆட்சியை பிடிக்கிறவங்க பண்ற வேலை, அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. உனக்கு என்ன வேணும் சொல்லுமா? உன் பாடிக்கு இந்த ஏரியா கம்மியா இருக்குது, வெளியே வந்தீங்கன்னா காத்தாட பேசலாமே. இந்தா சிவாஜி சார் நடிச்ச நவராத்திரி, இதையும் பாரு. கிளீனர் தொழில சரியா சம்பாதிப்பேன்னு திருட்டு வீசிட்டு விற்க ஆரம்பிச்சிட்டியா? அதுக்குத்தான் அரசாங்கம் வச்சிருச்ச ஆப். அப்படின்னா இது எதுக்கு? இது நான் உனக்கு வைக்கிற ஆப். இத பாரு, இது வரைக்கும் எல்லாரும் மாதிரியும் கெட்டப் போட்டு எல்லாரையும் லொள்ளு பண்ணி முடிச்சிட்டேன், இதுல ஏதாவது புது கெட்டப் கிடைக்கும் அதையும் போட்டு. என்னடா நல்ல காமெடி பண்ணிட்டு இருந்தா திடீர்னு சீரியஸா பேசுற, இனிமே காமெடி பண்ண மாட்டியா? அப்படி பல பேர் பரப்பி விட்ட வதந்தியெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு நான் உன் முன்னாடி நிக்கிறேன். நீ பல கெட்டப்புகள் போட்டு போலீஸ் கோர்ட் எல்லாரையும் குழப்பன, ஆனா நான் ஒரே ஒரு கெட்டப் போட்டு நீ யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். இத பாரு, என் ஃப்ரெண்டு மகன் ஒரு அப்பாவி, அவனுக்கும் உனக்கும் என்ன? ஏன் அவனை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி மென்டல் ஆக்கிட்டேன்? மாணிக்கம், நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன்,
பொறுப்பு தான் நீ தாளம் போட்டுட்டு இருக்கே. ஒரு பொம்பளை மனசுல என்ன இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்கலாம், ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியலையே. மாணிக்கம், நீ மனுஷனா இல்ல மிருகமா? பாண்டிச்சேரி எஸ்ஐ ஏரிச்சாமி தெரியும், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு மிருகம் இருக்குது, ஒவ்வொரு மிருகத்துக்குள்ளயும் ஒரு மனுஷன் இருக்கா. நானும் ஒரு காலத்துல மனுஷனா தெரிந்தேன். சக்தி, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல, பார்த்த ஒன்று உன்னை லவ் பண்ணல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கே. யோசிச்சு சொல்லு, யோசிச்சு சொல்லு, யோசிச்சு சொல்லு. வேணா லூசா, ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு சாரி கேட்பான்னு பார்த்தா என்னமா உளறிட்டு போறான். ஹலோ இயேசுவே, முருகா, அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. படுத்தா தூக்கம் வரல, பசியா சாப்பிட முடியல, போய் போய்யா கவிதையெல்லாம் வருது. நீ இன்னும் கோழி குண்டு விளையாடுற வயசுல இருக்க மாணிக்கம், உனக்கு டீனேஜ் வந்துருச்சு. நீ வயசுக்கு வந்துட்ட. என்னது வயசுக்கு வந்தா? என்னப்பா அது அக்கிரமமா இருக்குது? பெண்ணுரிமைங்கிற பேர்ல ஆண்கள் ரொம்ப ஆப்படிக்கிறாங்க. பொண்ணுக்கு வயசுக்கு வந்தா மட்டும் பச்சை கொலை கட்டுறாங்க, மோத்தல சந்தனத்தை தடவுறாங்க, ஆம்பளை எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதா? எனக்கு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சா தீரணும். வச்சிருவோம்.